அண்ட் வெல்கம் டு மார்னிங் கஃபே. தஷிகா, நம்ம வந்து எப்பவுமே கேட்போம்ல இசை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இசை அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீக் மொழியில இருந்து எடுத்திருக்காங்களாம். ஸோ கிரீக் மொழியில வந்துட்டு இசைக்கு மியூசிக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, காடஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா வகையான கலைகளுக்கும் முதன்மையான ஒரு கலை வந்து நம்மளோட மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா, சுசித்ரா வந்து நார்மலா சில சிங்கர்ஸ் வந்து ஒரு பாடல் பாடினா, அதாவது ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல பாடினாலோ ஒரு மெலடியில பாடினாலோ அவங்க வந்து மெலடி பாடினாதான் நல்லா இருக்கும். சில பேர் வந்து ஹஸ்கியான சாங்ஸ் பாடினாதான் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம சுசித்ரா எல்லா வகையான பாடலும், அதாவது ஓல்ட் சாங்காக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் சாங்காக இருந்தாலும், ஏன் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய சாங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க பாடும்போது அவங்களோட குரலுக்கு எல்லாமே ஆப்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு வர்சட்டைலாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லை? ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான பாடல் தான் பாட போகிறாங்க. அது என்ன பாடல், என்ன ராகம், என்னென்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராகம் 16, பாடல் 11. ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, மதுராபுரி சதனா மிருதுபதனா மதுசூதனாயிக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, மதுராபுரி சதனா மிருதுவதனா மது சூதனாயிக ஸ்வாகதம் கிருஷ்ணா. போகதாப்ஜசுலப சுபுஷ்பகந்த களம, போகதாப்ஜசுலப சுபுஷ்பகந்த களம், கஸ்தூரி திலக மகிமா மம காபகாந்த கோபகந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனாயிக ஸ்வாகதம் கிருஷ்ணா. அனைவருக்கும் ரொம்ப மதுரமான மோகனமான காலை வணக்கங்கள். இந்த மோகன ராகம் அப்படிங்கிறதே எப்படி இருக்குன்னா, காதில் வந்து ஒரு தேன் பாயிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப அழகான ராகம், சட்டுன்னு எல்லார் மனசுலையும் போய் உட்காரக்கூடிய ஒரு ராகம். நிறைய பாடல்கள் இருக்குது இந்த மோகன ராகத்தில். இப்போ நம்ம பார்த்தது ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவருடைய ஒரு கம்போசிஷன், கிருஷ்ணன் மேலே, இது கண்ணபிரான் மேலே. ஸ்வாகத்தம் கிருஷ்ணா, கிருஷ்ணனை வரவேற்கிற பாட்டு. இதில் இன்னும் அழகாக இருக்கும், முஷ்டிகா சூர சானூர மல்ல மல்ல விஷாரத மதுசூதன நர்தன கலிங்க நர்தன கோபிக மர்தன தர சுலக்ஷண தீர முனிஜன விஹார மதன சுகுபார தைத்திய ஸ்ரீ கோபால மதுர மதுர நவ சஹச சாகசம். அந்த மாதிரி மத்தியம கால சரணம் டான்ஸ்க்கு ரொம்ப ஏற்ற பாட்டு. நிறைய டான்ஸர்ஸ் இந்த பாட்டு பாடுறதை நம்ம கேட்கலாம், ஆடுறத பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு இப்போ பார்த்தது. இதில் ரொம்ப அழகான ஒரு கம்போசிஷன் ராஜா சாரோடது, பத்ரகாளி படத்தில். கண்ணனோரு கை குழந்தை கண்கள் சொல்லும் ஓர் கவிதை, இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் இல்லையா? இந்த பாட்டில் வரக்கூடிய சரணம் வந்து அந்த மோகனத்தோட எசன்ஸை இன்னும் அழகாக நமக்கு கொடுக்கும். உன்மடியில் நான் உறங்க கண்ணிரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ, உன்மடியில் நான் உறங்க கண்ணிரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. இதில் பார்த்தா தாரரரா தா கபத சதபகரி கபத
அப்படின்னு அந்த தெய்வதத்தில் அத்தனை அழகாக நின்று அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன். இதில் இன்னும் போக போக ரொம்ப அழகாக வரும். காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனமா கேட்கும் வரம் கிடைக்கும் வரே கண்ணுறக்கம் மறந்ததம்மா மை விழித்தாலேலோ மாதவனே தாலேலோ ஆராரிரோ ஆராரிரோ. இந்த பாட்டு கேட்கும் பொழுது ஒரு தாலாட்டுக்கு மோகனம் எவ்வளோ அழகாக யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது ஒரு ஒரு ராகத்தை ஒரு ஒரு விதமாக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு ராகம் கர்நாடிக் ஹெவி கிளாசிக்கல் ராகத்தை இந்த மாதிரி இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு தாலாட்டு பாடலாக ஒரு ரொமான்டிக் நம்பராக நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய பாடல்கள் இந்த மோகன ராகத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வரும் பகுதியில் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான ஜாதக சாஸ்திர ஆன்மீக நுணுக்கங்களை சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த வாரம் 9 கிரகங்கள், 12 ராசி, 12 லக்னம் எடுத்து வந்துகிட்டு இருக்குது. இதை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள பல கோடி பேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னாடி நடக்கக்கூடியதை அல்லது முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை எந்தளவுக்கு எடுத்து சொல்ல முடியுது, அது எந்தளவுக்கு உறுதியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அல்லது கடலளவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வளவு விஷய அற்புதமான ஒரு மிகப்பெரிய சூட்சுமங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் நிகழ்ச்சியை சாதாரணமாக பார்க்குற மக்களை விட ஜோதிடம் கற்றுக்கிட்ட அல்லது ஜோதிடத்தையே தொழிலாக கொண்ட அல்லது ஜோதிடத்தை வந்து ஜீவதானமாக வச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறத விட உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய குலதெய்வம் எனக்கு கொடுத்ததுக்காக நான் வந்து மண்டியிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது கடந்த நிகழ்ச்சியில் வந்து லக்னத்திலிருந்து 5 இடம் வரைக்கும், அதாவது லக்னம் லக்னத்துக்கு 2 பாடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 3 இடமாகிய சகோதர ஸ்தானம், 4 இடமாகிய சுக மாதுர் ஸ்தானம், 5 இடமாகிய பூர்வ புத்தர புண்ணிய ஸ்தானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்து 6 இடம், ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 6 இடம் என்று சொல்லக்கூடிய சத்துரு, அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக விளங்கக்கூடிய 6 இடத்தை வச்சு அந்த ஜாதகருடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய பேர் நினைக்கிறோமுங்க. விஞ்ஞான ரீதியாக ஒரு நோய் இருந்தது அப்படின்னா அதை விஞ்ஞான மருத்துவத்தின் மூலமாக அந்த நோயை வந்து நாம் தடுத்துக்கிறது அல்லது பரவ விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது, தவிர்த்துக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்க முடியும். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கு அல்லது நிவர்த்தி பண்ணுறதுக்கு விஞ்ஞானம் உதவுது. ஆனால் அந்த பையனுக்கு அல்லது அந்த பாக்கியவானுக்கு அவருக்கு எந்த வயசில் நோய் வருது அப்படிங்கிறது அவர் பிறந்து, ஒரு ஜாதகர் பிறந்து 6 60 வயசில் வரக்கூடிய நோயை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் விஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் உறுதியாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இந்த 6 இடம் ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6 இடத்தை வச்சு உங்களுக்கு, அதாவது ஒரு ஜாதகத்திற்கு எந்த வயசில் வந்து இந்த மாதிரியான நோய் வருது, எந்த மாதிரியான நோய் வருது, அந்த நோய் வந்து நிரந்தரமாக இருந்துகிட்டு இருக்குமா அல்லது மருத்துவத்தால் நிவர்த்தி கொடுக்க முடியுமா. எவ்வளவு நோய் வந்தாலும் எத்தனையோ மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், விதவிதமான மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 400 மேனியும் பொழுதொரு வண்ணமும் மருந்து மாயமாகவே இருந்துகிட்டு இருக்கிறோம். உலகத்தில் வந்து தாய் இல்லாத மனுஷால கூட பார்த்துறோம், ஆனால் நோய் இல்லாத மனுஷால பார்க்கறது அரிதாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில். அப்படி இருக்கக்கூடிய அந்த நோய் வந்து சரியான மருத்துவர் மூலமாக முறையான மருத்துவத்தை எடுத்து நிவர்த்தி கிடைக்கும்
அப்படிங்கிற விஷயத்தை கூட உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோகம், ஒரு நோய் வருது அப்படிங்கிறத விட அந்த நோய் மூலமாக உங்களுக்கு ஆயுள் முழுவதும் அந்த நோய் தொடருமா அல்லது அந்த நோய் மூலமாக உங்களுக்கு வந்து ரண வேதனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு கடுமையான நோயாக மாறுமா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்தை வச்சு ஆறாம் பாவத்தை வச்சு நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சத்துரு ஸ்தானமாகவும் இந்த ஆறாம் இடம் வந்துட்டு இருக்குது. சத்துரு அப்படிங்கிறது வந்து எதிரி அல்லது எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்துருவை பற்றி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கை அழியக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எதிர்ப்பு இல்லாத மனுஷாலே இருக்க முடியாதுங்க. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த எதிர்ப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படுமா அல்லது தேவையில்லாத தரக்குறைவு ஏற்படுமா அல்லது உங்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுமா, வாழ்வியலில் பெரிய பெரிய சோதனை ஏற்படுமா, எல்லாவற்றுக்கும் மேலாக குறுக்கு வகையில் வரக்கூடிய அந்த எதிரிகள் உங்களை ஜெயித்து விட முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சே உங்களுக்கு தெரியாத தெரிந்த எதிரி மட்டுமல்லங்க தெரியாத மறைமுக எதிரியையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த எதிரியை எப்போது வீழ்த்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த எதிரிகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் எந்த வயசில் எதிர்ப்பு வருது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு எதிர்ப்பு இருந்தால் கூட ஒரு சில பேர் எதிர்ப்பு மூலமாகவே சிறப்பு சேர்க்கக்கூடிய பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு சிறப்பு கிடைக்குதா பொறுப்பு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எதிர்ப்பு மூலமாக சிறப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். முக்கியமாக நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஜோதிட பாக்கியவான்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் பெற்ற ஜாதகம் பல நூறு இருந்துட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக உதாரணமாக சொல்லக்கூடியது, மறைந்தாலும் மக்கள் மனதில் நிறைந்து இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆருடைய ஜாதகத்தில் எதிர்ப்பு ஸ்தானம் வலுவாக இருந்ததுனால தான் ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பு வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவான கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது, எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம். டாக்டர் கே ராம். தஷிகா, இந்த ஹனி அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டாக்டர்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா சுகர் விட்டுட்டு, ஒயிட் சுகர் விட்டுட்டு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் நம்ம உடம்புலையும் சரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து ஹனி அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே ஞாபகத்துக்கு வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஹாட் வாட்டரில் ஹனி கலந்து குடித்தா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நானுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நானும் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரில் ஹனி ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்வாங்க. எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வந்து பண்ணிட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து தொடர்ந்து பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹனியை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க, ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஹனி வந்து தலையில் அப்ளை பண்ணலாம், பட் ஆனால் தலையில் அப்ளை பண்ணால் முடி நரைக்கும்ன்றாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், முடி நரத்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நிறைய ஃபாரின் அப்ராட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஹனி வந்து ஒரு இன்கிரீடியண்ட்டாகவே வந்து ஷாம்பூ கண்டிஷனர்ஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப நல்லதும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்புறதா வேண்டாமான்னு தெரியல, பட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கும் நம்மளோட மூலிகை மருத்துவர் தங்கதுரை அறிவோம் ஆரோக்கியம்ல என்ன குக் பண்ணி காமிக்க போகிறாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம்.
ஓம் அகத்தீசாய நமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சுண்டைக்காயிலிருந்து பெறக்கூடிய ஆரோக்கியம் சுண்டை வற்றல். பொதுவாக சுண்டை வற்றலை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தணும், லேசாக அந்த சுண்டை வற்றலை வறுத்து பயன்படுத்த வேண்டும், அந்த செய்முறை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். கடாயில் சிறிதளவு சுண்டைக்காயை பயன்படுத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு சுண்டைக்காயை வந்து நம்ம இதில் போட்டுக்கணும். லேசாக வறுபடணும், கருகாமல் வறுபடணும். இந்த மாதிரி வறுத்து ஓரளவுக்கு அந்த பொரியிற பதம், பொடி ஆகிற பதம் வந்த உடனே அதை நாம் எடுத்து இடித்து சளிச்சு பொடி பண்ணியும் பயன்படுத்தலாம், அல்லது மிக்சியில் போட்டும் அதனை பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு வறுத்து அந்த பொடி ஆகிற பக்குவத்திற்கு அது வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து பொடி செஞ்ச பின்னாடி அதனை நல்லா சளிச்சுக்கணும். சளிச்சுட்டு நம்ம சாதத்தில் போட்டு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். பொதுவான குணம் என்ன சுண்டைக்காய்க்கு? சாதாரணமாக சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன ஒரு விஷயமா. ஆனால் இது செய்யக்கூடிய மருத்துவம் மிக மிக உயர்வானது. சித்த மருத்துவத்திலே சுண்டை வற்றல் சூரணம் என்பது மருத்துவர்களால் கையாளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எதற்காக என்றால், அஜீர்ணத்தால் ஏற்படக்கூடிய பேதி, வயிறு உப்புசம், பொறுமல், அதனை தொடர்ந்து அஜீர்ண பேதி ஏற்படுகிறது என்றால் அந்த நேரத்திலே சுண்டை வற்றல் சூரணத்தை ஒரு அரை தேக்கரண்டி அளவு வெந்நீரிலே கலந்து குடிக்கலாம். ஒரு மணி நேரம் கழித்து மற்றொரு முறை கூட குடிக்கலாம். பேதி நிற்கக்கூடிய அளவிற்கு கூட ஒரு மூன்று முறை கூட தொடர்ந்து குடிக்கலாம். அவ்வாறு குடிக்கின்ற நேரத்தில் அஜீர்ணத்தால் ஏற்படக்கூடிய பேதியானது கட்டுப்பாட்டிற்கு வரும். அடுத்தது, இந்த வாய்வு பொறுமல் இதையெல்லாம் நீக்கி செரிமான மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்வதனால் ஒரு நல்ல மருந்தாக, அகட்டு வாய்வை அகற்றக்கூடிய மருந்தாக இது பயன்படுகிறது. சுண்டைக்கான சாதாரணமாக கசப்பாக தான் இருக்கும். மூன்று வகையான காய்கள், இந்த பாகற்காய், சுண்டைக்காய், கோவைக்காய், இவையெல்லாம் கசப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில கீரை விற்பனை, காய்கறி விற்பனை நிலையங்களில் கசப்பில்லாத பாவக்காயெலாம் விற்குது, கசப்பில்லாத கோவக்காயெலாம் விற்குது. அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கவே வேணாம். ஏன்னா இது மூணுமே கசப்பாக தான் இருக்கணும். கசப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. அறு சுவைகளில் கசப்பு சுவை ஒவ்வொருவருக்கும் தேவை. எதற்காக அது தேவை? அதிகப்படியான கசப்பு சாப்பிட்டாலும் பித்தம் அதிகரிச்சிடும். அதே அளவோடு கசப்பு இருக்கணும். பர்டிகுலராக பல்வேறு வகையான கிருமிகளால் மனிதன் தாக்கப்படுகிறான். அமீபியாசிஸ், பாக்டீரியா, வைரஸ், ஒட்டுண்ணிகள் மனிதனுடைய குடலிலே இருந்து அது எந்த உறுப்புக்கும் ட்ராவல் பண்ணும். எங்கே வேணால் அது போய் குடியிருந்துருக்கும். எங்கே அதுக்கு சௌரியம் நினைக்குதோ அங்கெல்லாம் உடம்பில் தங்கிக்கிட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் எந்த ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்துக்கும் அது கட்டுப்படுற மாதிரி தெரியல. பல ஆய்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன கிருமி கொக்கிப்புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், அந்த சிவப்பு அணுக்களை கொக்கிப்புழு சாப்பிட்டுட்டு ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய ரத்தத்தை உற்பத்தி பண்ண விடாது. அப்போது ஒரு 12-15 மில்லிகிராம் அளவிற்கு எல்லாருக்குமே பிளட் இருக்கணும். ரத்த சோகையான நாடு இந்தியா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த ரத்த சோகைக்கு என்ன காரணம்? நம்ம சாப்பிடலையா, உழைக்கல, எல்லாம் தான் பண்ணுறோம். கண்ணுக்கு தெரியாத கிருமியை நம்ம கவனிக்க தவறிட்டோம். ஏன்னா கசப்பே பிடிக்கிறதில்லை. பீஸாவும் பர்கரும் சில்லி சிக்கனும் பரோட்டாவும் பிடிச்ச அளவுக்கு நமக்கு கசப்பு பிடிக்கலை. அப்போது கசப்பு சாப்பிட்டால் மட்டும்தான் கிருமிகள் அழியும் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கொக்கிப்புழு நம்ம ரத்தத்தை குறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ரத்த சோகை 12-15 மில்லிகிராம் இருக்க வேண்டிய ரத்தம் ஒரு 7-8 கிராம் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா காமால நோய் ஏற்படும். குறைவாக இருக்கிற ரத்தத்தை கஷ்டப்பட்டு உரியணும், கஷ்டப்பட்டு தள்ளணும். இதயத்துக்கு கூடுதலான வேலை போலும். அப்போது இதயத்தினுடைய தசை நார்கள் அவைகளெல்லாம் பலவீனமாகும். இதய பலவீனம் ஏற்படும்.
இதற்கு காரணம் என்ன? ஆரம்பத்திலே நாம் கவனிக்காமல் விட்ட ஒரு சின்ன கிருமி இதயத்தை பலவீனப்படுத்தும். இதே ஒரு கிருமி மூளை செல் பகுதியில் போய் குடியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஜன்னி ஏற்படும். ஞாபக மருதி, அல்சீமர்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளில் அல்சீமர்னு சொல்லக்கூடிய ஞாபக மருதி நோய் வருவதற்கு ஒரு கிருமி காரணமாக இருக்கலாம். ஆகவே நம்முடைய உணவில் நிச்சயமாக பாவக்காயோ கோவக்காயோ இந்த சுண்டைக்காயோ வாரத்திற்கு ஒரு முறையோ 15 நாட்களுக்கு ஒரு முறை, இப்போ இந்த அமாவாசை போன்ற விரத நாட்களெல்லாம் கூட இவர்களை எல்லாம் பயன்படுத்துகிற முறை இருந்தது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே சுண்டைக்காயின் மருத்துவ குணத்தை தெரிந்து உணர்ந்து அதை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் நம் ஆரோக்கியம் காக்கப்படும். கிருமிகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குறைபாடுகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தஷிகா, இப்போலாம் வந்து எல்லாருக்குமே டயபிட்டிஸ் வந்துடுது. அதுவும் வந்து 30 கிராஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிபி சுகர் எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துடுது. ஸோ இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து தங்கதுரை செஞ்சு கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் டயட்டில் ஃபாலோ பண்ணோம்னா வந்து நம்மளோட சுகர் லெவல்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நேச்சுரலாக வந்து நம்மளோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்காக ரொம்பவே அழகான ஒரு ரெசிப்பியை வந்து சுவையான ரெசிப்பின்னு கூட சொல்லலாம், நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை வந்து மூலிகை மருத்துவர் தங்கதுரை நமக்காக செஞ்சு காமிச்சார். ஸோ இன்னையோட நம்மளோட எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி காலையில் 8 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா அண்ட் ஸ்வதிஷ்டா சைனிங் ஆஃப் இன் தி மார்னிங் கஃபே.